வெல்கம் பேக் அவர் சேனல். சுமதி சிஸ்டர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணி வராங்க. இதுலேயும் அவங்களோட ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் ஷேர் பண்ணி வராங்க. இந்த நிலையில் அவங்க எதுக்காக வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரிஞ்சும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க சுமதி சிஸ்டருக்கு. ஸோ அவங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோ அண்ட் ஃபோட்டோஸுக்கு நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்போது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நிறைய பேட் கமெண்ட்ஸ் தான் நிறைய வருதே தவிர பாசிட்டிவ் ஒரு சில பேர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோங்கன்னா அவங்களோட ஆஃப்டர்ன் மேரேஜ் தான். ஸோ அவங்க எதனால் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், தன்னோட ஷாம் குட்டிக்காக தான். ஸோ அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்டிருந்தா கண்டிப்பாக வந்து அவங்களோட ஆஃப்டர் மேரேஜ் அதாவது அன்பு ப்ரோ கூட ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பார். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்ட்டுமே அன்பு ப்ரோ கூட சேர்ந்து போடவே இல்லை. தன்னோட ஷாம் குட்டி கூட ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் அவங்க ஷாம் குட்டிக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்காத சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இவங்களை கொச்சை கொச்சையாக பேசுகிறதுனால ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு தான் வந்துட்டு தன்னோட கஷ்டங்களை வந்து தாங்கிக்க முடியும் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அவங்க அதாவது நிறைய பேர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுதே அவரோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க அந்த நிலைமையில் இருந்துட்டு அவங்க அத்தனை பேர் சொல்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி தாங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுமதி சிஸ்டர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து ஸோ அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கமெண்ட்ஸை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக கண்டிப்பாக இவங்க சோசியல் மீடியா விட்டு போகிறது ஒரு வகையில் ரொம்பவே நல்லதாக தான் இருக்கும். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கஷ்டத்தை அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியில் போகிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ மறுபடியும் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து பாராட்டுகள் வரும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்மளை தப்பாக நினச்ச ஒவ்வொருத்தருமே நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து சுமதி சிஸ்டர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.